வயசில் தான் நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தரையில் உட்காந்து சாப்பிட்டா தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏன் சரி நீங்கள் சொல்லுங்கள். தெரியல, பரிமாறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு, அப்படியே லைனாக உட்கார வச்சு பரிமாறிட்டே போகலாம். எப்படி சொல்கிறது வாயில தான். நம்ம கால்களை மடக்கி சமணங்கால் போட்டு உட்காரும் போது நம்மள அறியாமே நம்ம ஒரு யோகாசன நிலைக்கு வந்துடுறோம். யோகாவில் இதுக்கு பேர் சுகாசனா இல்லைனா பாதி பத்மாசனா அப்படின்னு கூறப்படுது. இந்த நிலையில் நம்ம உட்காரும் போதே நம்ம உடலும் நம்ம மூளையும் ஒரு அமைதி நிலையை எட்டி செரிமானத்துக்கு தயாராகிடுது. சாப்பாடு தட்டு தரையில் இருக்கிறதுனால நம்ம குனிஞ்சு நிமிந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இதனால் நம்ம வயிற்று தசைகள்லாம் சுருங்கி விரிந்து நம்ம சாப்பிட்ற உணவும் சீராக செரிமானம் ஆகுது. டைனிங் டேபிளில் நம்ம உட்கார்ந்தோன்னா புவியீர்ப்பு சக்தி காரணமாக நம்ம ரத்தம்லாம் காலுக்கு மட்டும்தான் பாயும். இதுவே சமணம் போட்டு உட்காரும் போது ரத்தம் இதயத்துக்கு நேராக பாயறதுனால நம்ம இதயமும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சமணங்கால் போடுவதனால நம்ம இடுப்பு மற்றும் கால் மூட்டுக்களும் ரொம்பவே வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது.